Realme அவங்களுடைய Narzo seriesல மூணு மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. Realme Narzo 20, 20A, 20 Pro. இந்த மூணு மொபைல் பத்தியும் லான்ச்சுக்கு முன்னாடியே கன்ஃபார்ம்டு ஸ்பெசிபிகேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம டீடைல்டா வீடியோ போட்டோம். அதே ஸ்பெசிபிகேஷனோட தான் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் வேணா இருக்குது. அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இங்க கார்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல Realme Narzo 20 Pro அதே பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய Realme மொபைலான Realme 7 இந்த ரெண்டு மொபைலுக்கும் ஒரு டீடைல்டான கம்பாரிசன் வீடியோ தான். ரெண்டு மொபைலும் சேம் பிரைஸ்ல இருக்கு, கிட்டத்தட்ட சேம் ஃபீச்சரோட இருக்கு. இந்த மொபைல்ல எந்த மொபைல் யாருக்கு பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீடைல்டான டிஸ்கஷன் வீடியோ. அதனால 15,000 ரூபாய்க்கு ஒரு பெஸ்டான கேமிங் மொபைல் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும். வீடியோ முழுசா பார்த்ததுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே 15,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்குள்ள இருக்கக்கூடிய பெஸ்டான டாப் 6 மொபைல் என்னென்ன அப்படின்னு சொல்லி டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்க என்ன அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்டில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ Realme Narzo 20 ப்ரோக்கும் Realme 7க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்துருவோம். முதல்ல சேமா இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துருவோம். மேக்சிமம் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து சேமா தான் இருக்குது. முதல்ல டிசைன் அண்ட் டிஸ்பிளே, ரெண்டு மொபைலையும் சேம் டிசைன் சேம் டிஸ்பிளே தான், எந்த ஒரு சேஞ்சஸ்மே கிடையாது. ரெண்டு மொபைலுமே 6.5 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட வருது. ஃப்ரண்ட்ல கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் டாப்ல சிங்கிள் பஞ்ச் ஹோலோட ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே கிடைக்குது. அப்படியே ரியல்ல வந்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் பேக் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. Realme 7ல என்ன கேமரா பிளேஸ்மெண்ட் இருந்ததோ அதே மாதிரி தான் இங்கேயும் கேமரா பிளேஸ்மெண்ட் இருக்குது, எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ரெண்டு மொபைலுக்கும் கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் அண்ட் டிஸ்பிளேல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ரெண்டு மொபைலுக்கும் சேஞ்ச் அப்படின்னா கலர் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்குது. இது Realme 7ஓட கலர், இங்கே இருக்குது Narzo 20 Pro-ஓட கலர். இந்த டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கு, மற்றபடி வேற எந்த டிஃபரன்ஸும் இந்த மொபைலில் கிடையாது. அடுத்ததான் ப்ராசஸர். ரெண்டு மொபைலுமே மீடியடெக் ஹீலியோ G95 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சம சூப்பரான கேமிங் ப்ராசஸர், பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஒரு குறையுமே இருக்காது. ஒரு 15,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்குள்ள பெஸ்டான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர்ல இந்த ப்ராசஸரும் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இது வந்து ஒரு 12 NM ப்ராசஸர். இத பத்தி நீங்க இன்னும் டீடைலா தெரிஞ்சிக்கணும் அப்படினா நம்ம ஏற்கனவே Realme 7-ஐ அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா ரிவ்யூ பண்ணிருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படினா இங்க கார்டில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அதுல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். சோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரைக்கும் எந்த குறையும் இருக்காது. ரெண்டு மொபைலையும் சேம் ப்ராசஸர் தான் இருக்கு. ரெண்டு மொபைலையும் LPDDR4X டைப் RAM UFS 2.1 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா சாஃப்ட்வேர். ரெண்டு மொபைலுமே Android 10-ஓட Realme UI கொடுத்துருக்காங்க. ரெண்டு மொபைலுமே ஆட்ஸ் பிளேஸ் பண்ணுவாங்க. இப்போ சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தனா ரெண்டு மொபைலுமே ரியர்ல வந்து குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஆனா Realme 7ல ஒரு செம சூப்பரான கேமரா பேக் இருக்கு. ரியர் கேமரால பிரைமரி கேமராவா 64 MP சோனி IMX682 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ போட்டோ குவாலிட்டி எல்லாமே வேற லெவலா இருக்கும், எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 MP மேக்ரோ சென்சார், 2 MP டெப்த் சென்சார் அப்படின்னு குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்படி இங்க 20 ப்ரோக்கு வந்தோம் அப்படின்னா கேமரால சேஞ்சஸ் இருக்கு. இங்க பிரைமரி கேமராவா 48 MP சாம்சங்கோட GM சென்சர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ போட்டோ குவாலிட்டி Realme 7ல இருக்கிற அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. Realme 7ஓட கேமரா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படினு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய அன்பாக்ஸிங் வீடியோ பாருங்க. இதுல அந்த அளவுக்கு கேமரா குவாலிட்டி இருக்காது. Realme 6i ல இருக்கக்கூடிய அந்த கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 MP பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார், 2 MP மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. டெப்த்துக்கு பதிலாக இங்கே பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதில் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஆனால் இங்கே பிரைமரி கேமராவோட ஃபோட்டோ குவாலிட்டியில் பெரிய அளவில் டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். செல்ஃபி கேமரா ரெண்டு மொபைலுமே 16 MP செல்ஃபி கேமரா சேம் சென்சாரோட தான் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ரியலில் ரெண்டு மொபைலுமே 4K வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபியில் 1080 வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ கேமரா குவாலிட்டியில் Realme 7 தான் வின்னர். ஃபோட்டோ குவாலிட்டி வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஆனால் Realme Narzo 20 Pro-ல அந்த அளவுக்கு நீங்கள் ஃபோட்டோ குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது. ஆனா பெரிய அளவுல நம்ம குறை சொல்ற அளவுக்கு இருக்காது. இங்க ஒரு அளவு டீசென்ட்டான போட்டோ வீடியோ குவாலிட்டி கிடைக்கும். அதுக்கு அப்புறம் அதர்ஸ் அப்படினு பார்த்தனா ரெண்டு மொபைலுமே 3.5 mm ஜாக், ப்ளூடூத் வெர்ஷன் 5.0, டைப் சி, ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார், ரெண்டு மொபைலுமே சைடு மவுண்ட் பண்ணிருக்காங்க. இதுல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ரெண்டு மொபைலையும் சேமா தான் இருக்கு. ஃபைனல் பேட்டரி கெபாசிட்டி அப்படினு பார்த்தனா Realme 7ல 5000 mAh அப்படிங்கற ஒரு மாசிவான பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் குள்ளே அடாப்டரும் கொடுத்துறாங்க. Realme 7-ஐ நீங்க 0 ல இருந்து 100% சார்ஜ் பண்ணனும் அப்படினா 65 நிமிஷம் எடுத்துக்கணும் ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு. ஆனா Narzo 20 Pro-ல பேட்டரி கெபாசிட்டி வந்து டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. Realme 7 Pro-ல இருந்த பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க, 4500 mAh தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி Realme 7 Pro-ல இருந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, 65 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல 65 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எடுத்துட்டு வர்றது Realme மட்டும்தான். 20,000 ரூபாய்க்குள்ளேயே அவங்க தான் எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ 15,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸலண்டான ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேமர்ஸ்க்கு வேகமாக சார்ஜ் ஏறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த
ஃபீச்சர் வந்து ஒரு எக்ஸலென்ட்டான சாய்ஸா இருக்கும். ஆனா 4500 mAh பேட்டரி கெபாசிட்டி தான் இருக்குது. 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்ல நீங்க 35 நிமிஷத்துல 0 to 100% சார்ஜ் பண்ணிர முடியும். ஃபைனலா பிரைஸ் அப்படினு பார்த்தனா ரெண்டு மொபைலும் சேம் பிரைஸ் தான் இருக்கு. 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 15000 ரூபாய் பிரைஸ்க்கு சேல் பண்றாங்க. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 17000 ரூபாய் பிரைஸ்க்கு சேல் பண்றாங்க. இப்போ இந்த ரெண்டு மொபைல்ல எதை யார் சாய்ஸ் பண்ணலாம் அப்படிங்கற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எனக்கு வந்து ஒரு பெஸ்டான கேமரா வேணும், பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படினு நினைக்கிறவங்க Realme 7 சாய்ஸ் பண்ணிக்கோங்க. சார்ஜ் ஏற டைம் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் 5000 mAh அப்படிங்கற மாசிவான பேட்டரி கெபாசிட்டி வேணும், லாங் டம்க்கு பேட்டரி நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கிறவங்க Realme 7 சாய்ஸ் பண்றதா பெஸ்டான சாய்ஸா இருக்கும். ஆனா Realme Narzo 20 Pro யாருக்கு பெஸ்டா இருக்கும் அப்படினா, எனக்கு வந்து கேமரால முக்கியம் கிடையாது, டீசன்ட்டான போட்டோ குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி இருந்தா போதும். ஆனா எக்ஸலென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். சார்ஜ் குறஞ்சிருச்சு அப்படினா ரொம்ப வேகமா சார்ஜ் ஆயிடணும், 35 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் ஆயிடணும், 1 hourலாம் என்னால வெயிட் பண்ண முடியாது அப்படி நினைக்கிறவங்க மட்டும் இந்த Narzo 20 Pro சாய்ஸ் பண்ணிக்கோங்க. லாங் டம்க்கு அந்த மொபைலை யூஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப சீக்கிரத்திலே பேட்டரி போனாலும் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த Narzo 20 Pro சாய்ஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு தான் இந்த மொபைல் செட் ஆகும். இந்த ரெண்டு மொபைலுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னா கேமரால டவுன் கிரியேட் பண்ணிருக்காங்க, பேட்டரி கெபாசிட்டில இங்க டவுன் கிரியேட் பண்ணிருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங்க 65 வாட் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணி பாக்ஸ்க்குள்ளே 65 வாட் அடாப்டரும் கொடுக்குறாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஆனா சேம் பிரைஸ்ல தான் ரெண்டு மொபைலும் சேல் பண்றாங்க. அதனால உங்களுக்கு கேமராவை பத்தி ஒரே இல்ல அப்படின்னா நீங்க தாராளமா Narzo 20 Pro சாய்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா கேமரா வந்து சூப்பரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க Realme 7 தான் உங்களுக்கு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். இல்ல Realme 7 வாங்கலாமா இல்ல போக்கோ M2 Pro வாங்கலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனும் ஒரு சிலருக்கு இருக்கும். அதை பத்தி நம்ம ஏற்கனவே டீடைல்டா கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்டில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. Realme Narzo 20 Pro, Realme 7 ரெண்டு மொபைலுமே பிரைஸுக்கு ஒருத்தான மொபைல் தான், அந்த அளவுக்கு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது இம்பார்ட்டன்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மொபைல சூஸ் பண்ணிக்கோங்க. Realme Narzo 20 Pro பெஸ்ட் நினைக்கிறீங்களா இல்ல Realme 7 பெஸ்ட் நினைக்கிறீங்களா, உங்களுக்கு எந்த மொபைல் பெஸ்ட் நினைக்கிறீங்க, என்ன ரீசன்காக அந்த மொபைல் பெஸ்ட் நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம Realme வந்து ஒரே பிரைஸ் செக்மெண்ட்ல எக்கச்சக்கமான மொபைல்ஸ் எக்கச்சக்கமான நேம்ல லான்ச் பண்றாங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது நம்மள கன்ஃபியூஸ் பண்ணுது அப்படினு நினைக்கிறீங்களா, இல்ல நமக்கு பெஸ்டான ஃபியூச்சர் கொடுக்கணும் எல்லா பிரைஸ்லமே ஒவ்வொரு கஸ்டமரையும் சாட்டிஸ்பை பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி மொபைல்ஸ் லான்ச் பண்றது வந்து நல்லா இருக்கு அப்படினு நினைக்கிறீங்களா அப்படிங்கற உங்களுடைய ஒபினியனையும் மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. சோ இந்த மாதிரி லேட்டஸ்டான மொபைல் கம்பரிசன், அப்புறம் லேட்டஸ்டான மொபைல்ஸ், அப்புறம் கேட்ஜெட்ஸ் அப்டேட் பத்தி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெக் படிஸ் எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் அப்டேட் இன்னும் ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.